ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த யூஎஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கோல்ட் பிரைஸ் எப்படி இருக்கும் ஸோ வந்து கூடுமா இல்லை குறைமா யார் வின் பண்ணால் கோல்ட் பிரைஸ் எப்படி மாறும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்கும் ஸோ அதை பற்றி நான் வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து ஜேபி மார்கன் மெட்டல் அனாலிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணி தாங்க ஸோ அதோட டீட்டெயிலாக தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் தவிர உங்க வந்து சேரும் ஓகே ஸோ ஜேபி மார்கன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் பேஸ்டு ஒரு மல்டிநேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப் ஸோ ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனின்னு கூட சொல்லலாம் ஸோ இவங்க வந்து இந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு மெட்டல் அனாலிஸ்ட் கொடுத்த ஒரு அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வந்து அவங்க சொன்னது அப்படி நம்ம பார்க்க போகிறதுல அவங்க கொடுத்துருக்க அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா சம் ஒட் நம்ம பண்ண அனாலிசிஸ் கூட வந்து க்ளோஸாக மேட்ச் ஆகுது ஸோ அதனால தான் வந்து இதை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிடன் வின் ஆகுனா அதாவது ஜோ பிடன் வந்து வின்னிங்கில் இருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் ஸோ இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கருத்து கணிப்புபடி ஜோ பிடன் வந்து வின் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அப்படி பின் பிடன் வந்து வின் ஆனார் அப்படின்னா வந்து கோல் ப்ரைஸ் வந்து டூ டூ ஃபைவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதாவது இப்போ இருக்கிறது வந்து டூ டு ஃபைவ் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இந்த இன்கிரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜோ பிடனோட ரூல்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கு ஸோ அந்த காரணத்தினால வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து இமீடியட்டா வந்து பூஸ்ட் ஆகுது ஸோ அதனால தங்கத்துக்கு தான் வந்து அந்த டைம்ல வந்து ஒரு ஸ்கோப் இருக்கும் ஸோ அதனால வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து ஸ்பைக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு அடுத்து வந்து ஸ்டிம்லஸ் மெஷர்ஸும் வந்து ஆப்போசிட் கவர்மெண்ட் உள்ள வரும்போது இனிஷியலாக எடுத்தோன்னே வந்து ஸ்டிமுலஸ் மெஷ்ஷன் சைன் பண்ணி ஆகணும் ஸோ அதன் விளைவாகவும் வந்து கண்டிப்பாக வந்து கோல்ட் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது ஃபஸ்ட் பாயிண்ட் இந்த இன்க்ரீஸ் ஆகிற கோல் பிரைஸ் வந்து கண்டினியூஸாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஸோ வந்து ஒரு டெம்பரரியாக தான் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஸோ இமீடியேட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆனது வந்து ஒரு ட்ராப் ஆகும் ஸோ லாங்கர் ரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது கோல்ட் பிரைஸ் வந்து மறுபடியும் வந்து ஒரு பேரிஷ் லுக்கு வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது வந்து அனாலிஸ்டோட பாயிண்ட் ஸோ இது பிடன் இல்லாமல் அதுக்கு அடுத்து ட்ரம்ப் வந்து வின் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ட்ரம்ப் வின் பண்ணும்போது கோல் பிரைஸ் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா எப்பவுமே ஆல்ரெடி ரூலிங்கில் இருக்கிறவங்க மறுபடியும் வந்து ரூலிங்கே வந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லாக வந்து யூஎஸ் டாலரை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் ஸ்டிமுலஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா தங்க விலை வந்து கண்டிப்பாக வந்து சரிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ இதனால் இது வந்து ட்ரம்ப் வந்து வின் பண்ணால் இப்படி ஆகும் அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஸோ ஒருவேளை ரெண்டு பேருமே வின் பண்ணல ஒரு ஈக்குவல் டை அப் ஆயிடுச்சு இல்லைனா வந்து எலக்ஷன் வந்து இன்வெலடாக போயிடுச்சு மறுபடியும் ஒரு ரீஎலக்ஷன் வரணும் இப்படின்ற மாதிரி ஒரு கண்டஸ்ட் அவுட் கம்மா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து டூ டு ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்பைக் வரும் ஏன் அப்படின்னா வந்து பிரசிடென்ட் யாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தெரியாம எக்கனாமி வந்து மறுபடியும் ஒரு சேஃப் ஹெவன் சொல்லிட்டு கோல்டு நோக்கி தான் வந்து போக ஆரம்பிக்கும் ஸோ அதுவும் வந்து கோல்டுக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் ஸோ வந்து இவங்களோட அனாலிசிஸ் படி லாங்கர் ரனில் வந்து கோல்டு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஒரு பேரஷ் லுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தங்க விலை வந்து ஒரு குறைவான ஒரு இடத்துல தான் வந்து போகும் ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் இருந்து அவங்க டைட்டனாக வச்சிருக்க இந்த ஃபிசிக்கல் பாலிசி தான் அதாவது மக்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜும் சும்மா கொடுக்காம அவங்க கொடுக்குற ஸ்டிமுலஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூவாக வர மாதிரி மட்டுமான ஒரு பிளான்ஸ் மட்டும் தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த காரணத்தினால வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து பேரஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இது இது ஓரளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன் ஒப்பீனியன் இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து யுஎஸ்ல வந்து நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கனால அது வந்து கோல்டு கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் ஸோ அது வந்து ஒரு மிக்சட் ஸ்டேட்டில் தான் வந்து கண்டிப்பாக ஒரு லாங்கு ரனில் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் ஸோ எப்போ தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதம் வந்து இந்த அனாலிஸ்ட் குரூப் வந்து கேட்கும்போது இவங்க ரேஸ் பண்ண பாயிண்ட் என்னன்னா அப்போ வந்து டூ டாலர் வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ அங்கேருந்து ஒரு டென் பர்சன்டேஜ் கரெக்ஷன் ஆனதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது குண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ டென் பர்சன்ட் கரெக்ஷன் சொல்லும்போது எயிட்டீன் செவன்டி ஃபைவ் டாலர் எப்போ வருதோ அது வந்து ஒரு நல்ல டைம் ஃபார் இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க சோ இப்போ கரண்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் ஹண்ட்ரட் டாலர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ ஒரு வேளை எயிட்டின் செவன்ட்டி ஃபைவ் டாலர் கீழே வந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ இதுக்கு மேலே இந்த யூஎஸ் எலெக்ஷனை பற்றின நியூஸ் எப்படி வருது ஸோ எந்த மாதிரியான நியூஸ்லாம் வந்து கோல்ட் பேசு இன்னும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த எலெக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி போகுது அப்படின்றல்லாம் வந்து நம்மளோட அடுத்தடுத்த அடுத்த வந்து அப்டேட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக வந்து சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க